அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம், எந்த இறை வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான பலன்களையும் நற்பலன்களையும் மன நிம்மதியையும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த தை மாதம். தை மாதம் உங்களுக்கு ஜென்ம சனி தொடங்கினாலும் அதில் பிரச்சனைகள்ங்கிறது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான். எல்லா கும்பராசி அன்பர்களும் இப்போதைக்கு அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 2023 தொடக்கமே உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்குது. இந்த ஜென்மசனி ஆரம்பிக்கிறதுனால பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் தை மாத ராசி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா தை மாத ராசி பலன்களில் உங்களுக்கு பல யோகங்களும் பல நன்மைகளும் புதிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மன மகிழ்ச்சியை மன திருப்தியை கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் நடைபெற இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் நடைபெறணும் அப்படின்னு நினச்ச சில விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. இந்த தை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாறுதலை நீங்கள் இந்த தை மாதத்தில் உணரலாம். பொதுவாக மாத பலன்கள்ங்கிறது 9 கிரகங்களையும் பொறுத்து சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு லக்னத்தின் மீது அமர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஜென்ம சனியை உருவாக்கியிருக்காரு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 10 தேதிகள் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். 10 தேதி சனி பகவான் பார்வைகளும் சரி, சனி பகவானுடைய இருப்பிடமும் சரி. 10 தேதி சனி பகவானுடைய பார்வைகளும் சரி, சனி பகவானின் இருப்பிடமும் மாறுவதால் ஜென்ம சனி தொடங்குது. இந்த ஜென்மசனி தொடங்கும் போது 12 வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த 3 பேரும் ட்ராவல் பண்ணுறதுனால பொருளாதார ஏற்றம், மனசில் சிறு சஞ்சலங்களும் போட்டி பொறாமைகளும் உங்களை சுற்றி உருவாக வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்துக்காக நீங்கள் செய்யணும், எந்த விஷயத்தில் நாம் மாறணும், எந்த விஷயத்தில் நாம் முன்னேறணும்னு நினச்சிங்களோ அதில் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு காலகட்டத்தில் நம்ம எந்த விஷயத்துக்குமே அடிப்பணியாமல் இருந்த நாம் இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக கை கட்டி வாய்ப்பொத்தி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது அனைத்துமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் கும்ப லக்னமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நல்ல பலன்களையே சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு. குரு பார்வைங்கிறது பலமாக இருக்கிற காரணத்தினாலையும், குரு பகவான் இருக்கும் இடமும் பலமாக இருக்கிறதுனால, அதாவது நல்ல இடத்துல இருக்கிறதுனால, குரு பகவான் கும்பராசிக்கு 2 வீடான குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பலம் பொருந்தியதாகவும் இருக்குது. செவ்வாய் பகவானுமே பார்த்திங்கன்னா உங்கள் 4 வீட்டுக்கும் 5 வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மிகவும் சுலபமாக தீரப்போகுதுங்கிறது முக்கியமான விஷயம். ராகு பகவான் 3 இருக்கிறதுனால உங்களுடைய அடுத்த செயல்கள் வெற்றியை நோக்கி இருக்க போகுது. வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயந்தீங்களோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் 8 இல்லை 12 இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப பயப்படணும். மற்றபடி 6, 4 இங்கெல்லாம் இருந்தால் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீசம் அடைஞ்சிருந்தாலோ மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோலாம் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. குரு பகவானுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்களை கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த தை மாதத்தில் நிகழக்கூடிய சந்திர பார்வைகள் கூட பலம் பொருந்தியதாக இருக்க போது. கணவன் மனைவியுடைய அன்பு, கணவன் மனைவியுடைய போராட்ட குணங்கள் மறைய போது. அன்பு ஒரு லெவலுக்கு மேலே மீறி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கணவன் மனைவி சண்டைகள் வந்திருந்தாலும் சரி, பிரச்சனைகள் பெரிய அளவில் வந்தாலும் சரி, அனுசரித்து செல்லக்கூடிய முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே எப்பேற்பட்ட சண்டைகள் வந்தாலுமே திரும்பவும் ஒத்து போயிடுவீங்க, ஒன்று கூடிடுவீங்க. அவிட்ட 3-4 பாதங்களாக இருந்தாலும் சரி, சதயம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் யோகங்கள்ங்கிறது அதிகமாகவே இருக்குது. பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும்
வராகியம்மன் வழிபாடு வாழ்க்கையில் உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நாமக்கல் ஆஞ்சநேயரை கும்பராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தால் பல யோகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஜென்மசனியினால் பிரச்சனைகள், ஜென்மசனியினால் மன வருத்தங்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்திலையுமே கூட சனி திசையோ சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். நீங்கள் என்ன திசை நடந்தாலும் சரி, என்ன புத்தி நடந்தாலும் சரி, சனி பகவானுடைய தாக்கம் நேரடியாக உங்களுக்கு இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயரை நாமக்கல் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தினங்களில் வணங்கிட்டு வாங்க. முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இருக்க ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தினங்களில் வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி வெற்றிலை மாலை போடுறதோ இல்லை வடமாலை சாற்றி வழிபாடு செய்கிறீங்களோ, இது மாதிரி பண்ணும்போது சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெடுபலன்களுடைய வீரியங்கள்ங்கிறது நிச்சயமாக குறையும். ஏன்னா மனசுக்கு இனிமையான பல குணங்களையும் போராட்டங்களையும் அடுத்த லெவலில் செய்யணும். நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும். நம்ம ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தூங்குறீங்க, ஆனால் அடுத்த நாள் ஒரே மாதிரி தான் போகுது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கவே நடக்காது. எவ்வளவு போராட்ட குணம், எவ்வளவு பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து போட்டி பொறாமைகள் அதிகமாயிடும். நம்ம வாழ்க்கையில் சிந்தனைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். நம்ம நினைக்கிறது எல்லாமே ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை நிறைய பேருக்கு வந்துடும். இது எல்லாத்துக்குமே இந்த தை மாதத்தில் ஒரு 50% விடிவுங்கிறது உண்டு. 10-30 வரைக்கும் விடிவுக்கான காலம். திருமண யோகத்தில் என்றைக்குமே சனி பகவான் தலையிட மாட்டார். குழந்தை விஷயத்திலையும் பெரிய அளவில் தடை தாமதங்களை சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார். உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து இது அமையும். அதுவும் குறிப்பாக ஆண் பெண் இருவருடைய சுயஜாதகத்தையும் பொறுத்து இது அமையும். அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சனி பகவானால் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி முதல் ரவுண்டாக இருந்தாலும் சரி, இரண்டாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் சுற்றாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியில் ஒருவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. நீங்கள் எந்த விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதை ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா யோசித்து செயல்பட பாருங்கள். வாழ்க்கையில் பல நல்ல மனிதர்களை பார்த்த நீங்கள் இனிமே நீங்கள் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத பற்றி யோசிப்பீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவுகள் சற்று குறையும். வீட்டில் இருக்கவங்களுக்கு உபரி வேலைகள்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு வீட்டிலையே இருந்து வேலை செய்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாகவே கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். வெளியூர் அலைச்சல்கள் குறையும். அதே மாதிரி வெளிவட்டார நட்புகள் அதிகரிக்கும். பேச்சில் இனிமை அதிகமாக இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். உங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வழிவகைகளை இப்போ நீங்கள் உட்காந்து யோசித்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எப்படி இருக்கார்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதிகமான சுப செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படலாம். புதுசாக ட்ரெஸ் வாங்கிறது, புதுசாக ஆன்மீக சுற்றுலா செல்வது, வெளியூர் போயிட்டு வர்றது, சுப முயற்சிகளுக்கான விஷயங்களை அதிகமாக செய்கிறது, இது மாதிரி அதிக செலவுகள்ங்கிறது ஏற்படும். வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, காவல்துறை, மருத்துவத்துறை, எந்த துறையில் இருந்தாலுமே இந்த மாதம் பதவி உயர்வு இடமாற்றம்ங்கிறது சிலருக்கு உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறைங்கிறது அவசியம் தேவை. அக்கறையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் நன்மையான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக போராடுறவங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சற்று கவனம் தேவை. விடாமுயற்சியினால் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சீங்கனாலும் வெற்றிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்களை நம்பி விடாதீங்க. நீங்களே எந்த விஷயத்துலேயும் இன்வால்மெண்ட் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செயல்பாடுகள், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு மியூசிக் பிளேயராக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியலில் பன்முகத்துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரதிபலிப்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு உகந்த மாதம் இது. இந்த மாதத்தில் நீங்கள் யாருங்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல மேடை, நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கும். பெரிய இடத்து மனிதர்களுடைய பழக்க வழக்கமும்
உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி பண விஷயத்துலேயும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்கள் பணத்தை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மென்மையான மாதமாகவும் பல நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போது. இந்த மாதத்தில் சிறிது காலம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பெஸ்ட்டான மாதமாக இருக்கும். வீடியோ பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.